வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த யூடியூப்பில் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து இப்போ 60 தாண்டிருச்சின்னு நினைக்கிறேன். அதில் சிலர் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அது என்ன பிரச்சனை தெரியாது. பிளாகு ஆர் வெப்சைட் படிக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப்பில் பெருசாக ஆர்வம் இருக்கிறதில்ல. மேலும் இதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்குது. அதாவது இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதை வந்து நம்ம வெப்சைட்டில் ஒரு தொடராக வெளியிட்டால் எதிர்காலத்தில் வந்து இந்த கிண்டில் புக் ஸ்டோர்லேயும் வைக்கலாம். இது என்னுடைய நோக்கமே வந்து என்னடான்னா, இந்த ஆன்லைன் ஜோதிட ஆலோசனைகளை கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும்னு. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து எப்படின்னா, சீனம் போடணும், வேஷம் போடணும், இப்படி நிறைய எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி மாய்மாலம் பண்ணணும். மாய்மாலம் பண்ணி அவன் என்ன நினைக்கிறானோ அதை நாம் சொல்லணும். அப்போ தான் நான் வந்து உத்தமமான ஜோசியன். அந்த கர்மெல்லாம் வந்து நமக்கு வேலைக்காகாத மேட்ரு. இத்தனைக்கும் நாம் வந்து நமக்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஹிப்பாக்ரட்ஸ், எஸ்கேபிஸ்ட்டுங்க, இந்த பிக்காலிங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வராத மாதிரி செய்து வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம். அந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அந்த வீடியோக்களை எல்லாம் இந்த சரவணன் எனும் நண்பர் பார்த்து அதை வந்து அடித்து அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து இந்த நட்சத்திரங்கள் என்ற பகுதி, அங்கே வந்து ஆன்லைன் வகுப்புகளில் அந்த நட்சத்திரங்கிறத வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து வந்துட்டேன். இந்த தொடராக எழுதும்போது அங்கே வந்து கொஞ்சம் கில்ட்டி வந்துருச்சு. என்னடா இது, எல்லாரும் பண்ணுறதையே நாமளும் பண்ணியிருக்குமேன்னு. அதனால் வந்து அந்த நட்சத்திரங்களுடைய சூட்சுமம் என்ன, இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணலாம், இதை வந்து ஒரு 2 பதிவாக போட்டிருந்தேன் ஏற்கனவே. இன்றைக்கி வந்து இப்போ 3 பதிவு போட்டிருக்கேன். அதாவது என்னுடைய கான்செப்ட் என்னடான்னா, இப்போ வந்து உங்களுடைய பிறவி, கடந்த பிறவி, கடந்த பிறவியில் வந்து நீங்கள் ஏதோ சாதனை செய்திருப்பீர்கள். சாதனைன்னா வந்து இங்கே நான் சொல்கிறது வந்து அச்சீவ்மெண்ட் கிடையாது, ஆன்மீக முயற்சிகள், அதை வந்து சாதனை அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த ஒரு நிமிஷம், ஹலோ. ஆமாம் சார், நான் ட்ரை பண்ணேன், நீங்கள் கால் அட்டன் பண்ணல. நான் அப்புறம் கூப்பிட்றேன், லைவில் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இந்த கடந்த பிறவிகள், கடந்த பிறவிகளில் உங்களுடைய சாதனைகள். இப்போ வந்து நாம் ஒரு போர் போடுறோம், ஒரு 100 போட்டாச்சு, நிறுத்திட்டோம். மறுபடி இன்னொரு இடத்துல போய் புதுசாக போர் போடுறத விட அந்த 100 போட்டு வச்ச போரில் ரீபோர் பண்ணுறது வந்து பெட்டர். அப்படியாக உங்களுடைய அந்த ஜன்ம நட்சத்திரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கடந்த பிறவியில் என்ன மாதிரியான முயற்சிகள் செய்தீங்க, அதாவது எந்த தேவதையை நீங்கள் வணங்கினீர்கள், எந்த தேவதைக்குண்டான பீஜத்தை நீங்கள் ஜபித்தீர்கள், இதை வந்து டீகோட் பண்ணலாம். அது ஒரு ஸ்கூல், அது அந்த சப்ஜெக்டை தான் வந்து இப்போ anubhavajyothiram.com எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க அதை படிச்சுறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து இந்த வீடியோலலாம் வந்து ஓரலாக தான் பேச முடியும். எழுதும்போது திங்க் பண்ணிக்கிட்டே எழுதலாம், பேசும்போது அதுக்குண்டான வாய்ப்பு குறைவு. இப்போ வந்து புனரபி ஜனனம், புனரபி மரணம் அப்படின்னு சொல்கிறான் சம்ஸ்கிருதத்தில். இப்போ திருவள்ளுவர் கூட, உறங்குவது போலும் சாக்காடு,
உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். மதத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர்கதை. இப்போ நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோடு பண்ணுறோன்னு வைங்க, அதில் வந்து செட்டப் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணியாச்சுன்னா சர 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 சரன்னு அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த நட்சத்திரம். இப்போ ஓவரால் ஜாதகம் அது ஒரு பக்கம், இந்த நட்சத்திரங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கர் மாதிரி, இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த பீஜம் என்றால் என்ன? இப்போ வந்து நான் கூட வந்து இந்த ஸ்ரீ அம்மன் சதநாமாவளி அப்படின்னு ஒரு இது தொகுத்து போட்டிருந்தேன், அதுக்குண்டான உரை விளக்கம்லாம் கூட கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு பெயர் வரும், பஞ்சதசாட்சரியை சுவாகா. பஞ்சம் அப்படின்னா அஞ்சு, தசான்னா பத்து, அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது. சமஸ்கிருதத்தில் வந்து மொத்தம் 50 எழுத்து இருக்கு. அந்த 50 எழுத்துக்களுமே வந்து அம்மனுடைய வடிவம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில். இப்போ இந்த எழுத்துக்கள் வந்து நம்ம வொகாபுலரியில் சொன்னால் உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிர்மை எழுத்துக்களோடு இம் என்ற ஒலி சேரும்போது அங்கே வந்து ஒரு பவர் வருது. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கூட வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓ பன்னீர்செல்வம், இப்போ அவருடைய பேரில் பாருங்கள் கடைசியில் வம் வருது. இந்த யாருடைய பெயரில் வந்து இந்த இம் என்ற ஒலி சேருகிறதோ அவன் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ டம்மி பீஸாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உச்சிக்கு போயிடுவாங்க. இப்போ இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி வந்து எல்லாம் பப்பு நக்கல் அடிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி வந்து டர்ராகிட்டார். அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த குண்டலி யோகா பற்றி சொல்லணும். இப்போ வந்து இந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆசனத்துக்கு சற்று மேலே மூலாதாரம்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த குண்டலி எனும் சக்தி ஒரு பாம்பு வடிவில் தன்னுடைய வாலை தானே கவ்வி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மனித உடலில் இந்த வாய் ஆசனம் இரண்டும் வந்து ஒரே குழாயின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறது. இப்போ வந்து இம் அப்படின்னு நாம் ஜபிக்கும்போது இது இந்த குழாயின் ஆரம்பம், இது இந்த குழாயின் முடிவில் இதுக்கு வந்து நேர் எதிரிடையான ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். இப்படி இந்த தொடர்ந்து இந்த அதிர்வுகள் ஏற்பட வேண்டும். இதில் இன்னொரு தொழில் ரகசியம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கந்தகுரு கவச்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு லைன் வரும், அஜபை வழியிலே நிறுத்திடுவாயோ ஏதோ வரும். ஜபம் நான் வந்து வாய் விட்டு ஜபிக்கிறது, அஜபம் அப்படின்னா வந்து ஜபிக்காமலே, அது வந்து உள்ளூர இன்னொரு டைமென்ஷனில் நடக்கிறது. அப்படி நீங்கள் வந்து அஜபை நிலைக்கு போகணும், அதுக்கு ஆரம்பம் தான் ஜபம். இப்போ வந்து கிளிப்பிள்ளை மாதிரி அந்த மந்திரத்தை வந்து வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உபயோகம் கிடையாது. அது வந்து ஒரு ஆரம்பம் அவ்வளோதான், அதனுடைய முடிவு வந்து அஜபை வழி. அப்படி அந்த அதிர்வுகள் என்பது அந்த குண்டலியை தாக்கும்போது அது வந்து விழிக்கும். இப்போ நீங்கள் இப்போ வந்து ஓஷோ வந்து ஒரு கதையில் சொல்லுவார், ஒருத்த வந்து மூ 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 மூன்னு ஜபிச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். இது வந்து இம். இப்படி இந்த பீஜாட்சரம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். இது அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா செறிவூட்டப்பட்டது. மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஸ்தூலம், இந்த பீஜம் என்பது
சூக்ஷ்ம ரூபம். இப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்போ எம்ஜி ராமச்சந்திரன், மருதூர் கோபாலகிருஷ்ண மேனன் ராமச்சந்திரன், அது வந்து மந்திரம். இப்போ எம்ஜிஆர் அப்படின்னா அது வந்து பீஜம். இப்படி இந்த பீஜங்களில் தான் வந்து வித்தையே இருக்குது. இதை வந்து எல்லாரும் எல்லா பீஜங்களையும் ஜபிக்கப்படாது. அப்படி ஜபிக்கும்போது சிக்கல் வந்துடும். இப்போ நான் வழக்கமாக சொல்கிற உதாரணம் தான் வந்து பென்சிலின். இது வந்து உயிர் காக்கும் மருந்து, ஆனால் சிலருக்கு உயிரை போக்கிடும். அப்படி இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனும் யூனிக். இப்போ உங்களுடைய அந்த நேச்சர் தன்மை, இது வந்து உங்களுடைய பெயரில், அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கு. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அந்த நாம நட்சத்திரம், அதுக்கு சூட் ஆகிற பீஜத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜபிக்கணும். அப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து இங்கே எல்லாமே வந்து என்னடான்னா பிறவிகள். இந்த பிறவிகளுடைய இறுதி இலக்கு வந்து முக்தி தான். இந்த முக்தி என்பது என்ன? பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுவது. இப்போ வந்து இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தே வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து இந்த 1, 5, 9 இவை கோணஸ்தானங்கள், 4, 7, 10 இவை கேந்திரஸ்தானங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து எல்லா கிரகங்களும் இந்த கேந்திர கோணங்களில் இருந்தால் இதுதான் உங்களுடைய கடைசி பிறவி. நீங்கள் வந்து என்ன செய்தாலும் அந்த கருமங்கள் என்பது உங்களை ஆண்டாது. மற்றபடி இதர பாவங்களில் நிற்கும் கிரகங்கள் உங்களுடைய கர்மங்களை கூட்டி பிறவிகளை சாத்தியமாக்கும். இப்போ இதுக்கு உதாரணமாக என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் சுக்கிரனை தவிர எல்லா கிரகங்களும் 1, 4, 7, 10 உக்காந்துருச்சு. இந்த வாக்குஸ்தானத்தில் தான் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. இப்போ நான் பாட்டுக்கு வாயை பொத்திக்கிட்டு என்ன அநியாயம் வேணால் நடந்துக்கிட்டு போகட்டும், நாசமாக போகட்டும் அப்படின்னு உக்காந்துருந்துன்னு வைங்க, என்னை வந்து யாருமே வந்து கண்டுக்க போகிறதில்ல. இப்போ வந்து இதுதான் சொல்லுவாங்க, உள்ளதை சொன்னால் நொல்ல கண்ணிக்கு நோப்பாளமா. அப்படி நாம் வந்து இருக்கிறத சொல்லி விடுறோம். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து உதாரணமாக ஒரு சாமியாரே எடுத்துக்குவோம். இப்போ வந்து இந்த பக்கி வாசுதேவா இல்லை ஜக்கி வாசுதேவ், இப்போ அந்த ஆளுக்கும் நமக்கும் என்ன வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா? இப்போ அந்த ஆளை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பேசி தொலைக்கிறேன்னு வைங்க, அந்த ஜக்கி வாசுதேவ் மேலே மரியாதை வச்சிருக்கிறவங்களாம் அவங்க வந்து ஒரு விதமான அது என்ன சொல்கிறது, அதை ஒரு டிரான்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு நாம் வில்லன் ஆயிரும். தேவையா இதெல்லாம் இப்படி ஆக? இப்போ வந்து இந்த கேந்திர கோணங்களில் இல்லாத கிரகம், அந்த கிரக காரகம், அந்த கிரகம் நின்ற பாவம், ஆதிபத்தியம் வகிக்கும் பாவம், இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்மங்களை கூட்டும். அவற்றை கொண்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லதை பண்ணணும். இப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து பாகிஸ்தானத்தில் இருக்குன்னு. இப்போ நான் என்ன தான் வந்து மோடி, எடப்பாடி, எங்கள் பக்கத்தில் இருந்த தந்திரபாபு இவங்களை என்ன தான் கைவி கைவி ஊற்றினாலும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் சொல்லி விடுறேன். இது ஏதோ ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மட்டும் பார்க்குற மக்கள் அந்த anubhavajyothidam.com சமீபத்தில் எழுதப்பட்ட அந்த 3 பதிவுகளை படித்தா வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.